ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷனில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் கேப்டன் மில்லர். 1930s நடக்குது. பிரியங்கா மோகன் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ண டீமு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற நமக்கு தெரியும். இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டு தனுஷ் அவர்கள் எந்த படத்துக்கு போவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இதுக்கு இடையில தான் வந்து பியார் பிரேமா காதல் டைரக்டர் இளன் அவர் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு. அதுல தனுஷ் அவர்களுக்கு பேரா இப்ப வெந்து தெரிந்தது காட்டுல நடிச்சாங்களா சித்தி சித்தி இத்னானி அவங்க வந்து தனுஷ்க்கு பேரா அந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு மனசுல தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அபிஷியலா அந்த படத்தை பத்தி எந்த தகவலும் வரலை. அந்த படத்துக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல இப்போ அதுக்கு போல அதுக்கப்புறம் வந்துதான் அந்த வந்த படத்துக்கு போறேன். இப்ப அந்த இளன் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து அபிஷியலா வந்த படம். அந்த படத்தை பத்தின அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே பல பேர் மறந்துருப்பாங்க. அதை நினைவூட்டும் வகையில தான் இந்த தகவல். நோ சேகர் கம்முலா இப்ப லவ் ஸ்டோரின்னு ஒரு தெலுங்கு படம் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஹாப்பி டேஸ்ல இருந்து அப்புறம் ஃபிடா சாய் பல்லவி வச்சு பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பல படங்கள்ல இருந்திருக்கு. இந்த லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் சேகர் கம்முலா டைரக்ட் பண்ண போற படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தகவல்கள்லாம் வந்தது. யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தகவல் வந்தது. ஸோ தனுஷ் அவர்கள் ஒரு பைலிங்குவல் படம் பண்ண போறாரு அப்படின்ற வந்த முதல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்துக்கு தான். இதுக்கப்புறம் தான் வாத்தி படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனா பார்த்தா வாத்தி படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சு டிசம்பர் 2nd ரிலீஸ் ஆக போகுது. இப்போதான் வந்து அந்த முறப்படி சொன்ன முதல் பைலிங்குவல் படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சேகர் கம்முலா அவரோட டைரக்ஷன்ல தான் அந்த படம் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது. இப்போ இதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, இது பைலிங்குவல் கிடையாது ட்ரைலிங்குவல் அப்படின்றாங்க. ஆமா, மூணு லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி. தனுஷ் அவர்கள் இப்ப ஹிந்திலையும் பல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்ப சமீமா அவர் அக்ஷய்குமார் இவங்க சாரா அலிகர் தான் அத்ரங்கிரே அது மாதிரி. அதுக்கு முன்னாடி அவர் ராஞ்சனா சமிதாபு இந்த மாதிரி பல படங்கள்லாம் பண்ணியிருக்கனால ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கனால இப்போ இது ஹிந்திலையும் சேர்த்து பண்ணலாம் மூணு ட்ரைலிங் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கேப்டன் மில்லர் படத்தை முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி எண்டில் சேகர் கம்முலா டைரக்ஷனில் உருவாக போகிற அந்த படத்துக்கு வந்து தனுஷ் போகிறாரு அப்படின்றதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல். இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் இளன் படத்துக்கு வராரு. அதுக்கடவுல இளன் வந்து அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கேப்டன் மில்லர் முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கேப்டன் மில்லரில் தனுஷ் அவர்களுக்கு ஒரு மூணு கெட்டப் இருக்கான். 1930s நடக்கிற கதை அப்படின்றதோட அந்த தனுஷ் அவர்களோட அந்த லீட் கேரக்டர் இருக்குல்ல, அந்த லீட் கேரக்டருடைய ஒரு 15 ட்ராவல் அந்த படத்தில் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு லுக் இருக்கு. இப்போ சமயமாக எல்லாரும் அந்த பூஜா ஸ்டில்ஸ்லாம் பார்த்த ஸ்டில்லாம் வந்து நிறைய தாடி நிறைய முடி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சில லுக்குகள்லாம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இளன் படம் எப்போ அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படம் சேகர் கம்முலா படத்துக்கு பேர் என்ன, அதில் யார் ஃபீமேல் லீடு, ஏன்னா முன்னாடி ராஷ்மிகா நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சில டாக்லாம் வந்தது. ஸோ அதுக்கு யார் ஃபீமேல் லீடு அப்படின்றது எல்லாத்தையுமே வழக்கம் போல அப்டேட் பண்ணுறோம். சுவாதி முத்தினா மலேஹனியே அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை தான், ஆனா மீனிங் என்னன்னு தெரியல. ஓகேவா, ராஜ்வி செட்டி கன்னட படத்துல நடிச்சவர் இப்ப கூட நம்ம டைரக்டர் ஆக்டர். ஆமா, எல்லாமே பல கலைஞர், பல வித்தை கொண்ட கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப கூட 777 சார்லில வந்து நடிச்சிருந்தாரு, ஒரு டாக்டர் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அப்புறம் அவர் எடுத்து நடிச்ச ஒரு படம் வந்து இப்ப பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அது கூட ஒரு பெரிய இந்த ராசி பேர்கள் எல்லாம் சேர்ந்து வருமே, கருட கபன ரிஷப வாகன அப்படின்னு ஒரு படம். அதுல அவர் ஒரு டான்ஸ் ஆடுவார் பாரு, ஒரு ஃபைட் முடிச்சிட்டு. அவருக்கு நிறைய ரசிகர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்காங்க. சோ இவர் வந்து இப்ப கன்னடத்துல வந்து இயக்கி நடிக்க போறாரு ஒரு படத்துல. அந்த படத்தோட பேர் தான் நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது, சுவாதி முத்தின மலேஹனியே. யா, கரெக்ட். இந்த படத்துல நடிக்க போற ஃபீமேல் லீடு தான் ரொம்ப முக்கியமான ஆளு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப 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 பரிச்சயமான ஒருத்தவங்க தான். யாரு, குத்து படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல ரம்யா, திவ்யா ஸ்பந்தனா, ரெண்டு பேர் இருக்காங்க. ராசி பிரகாரம் ரம்யான்னு சொல்லி பாத்துனாங்க, நல்ல அரசியலுக்கு எல்லாம் போனாங்க. வாரணமாயிரம், அனல் மேலே பனித்துளி, சூர்யா, கௌதம் வாசுதேவனன். சோ இவங்க தான் இந்த படத்துல பார்த்தியா. ஸோ இவங்க தான் இந்த படத்தில், அதாவது ராஜ்வி செட்டி எடுக்க போகிற அந்த கன்னட படத்தில் வந்து ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. இவங்களும் பேசிக்காக ஒரு கன்னடம் தானே, இவங்களும் அதை சேர்ந்தவங்க தானே. ஆமாம், கன்னட மொழியை சேர்ந்தவங்க தானே. ஸோ இவங்க வந்து ராஜ்வி செட்டி படத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க தமிழ் சினிமாவுக்கு, கன்னட சினிமாவுக்கு, மொத்த சினிமாவுக்கே, இந்திய சினிமாவுக்கே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்போ இருக்க போகுது, ஏன்னா ராஜ்வி செட்டியோடைய அந்த முந்தைய படம் வந்து செம்ம ஸ்க்ரீன் பிளே வந்து செம்மையாக பண்ணியிருப்பார். அவர் நடிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் இருக்கிற அதே படத்துலேயே வந்து டைரக்டராகவும் தன்னுடைய அந்த களத்தை அப்படியே ஃபில் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துக்கு ஃபீமேல் லீட்லேயும் நம்ம ரம்யாவுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த படம் தமிழில் கூட ரிலீஸ் ஆகலாம்,
மோகன்லால் அப்படின்ற பேர் எடுத்துக்கிட்டாலே இப்ப சமீபமா வந்து நம்ம அடிக்கடி ஒரு படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ராம் அப்படின்ற படம், யார் டைரக்டர், ஜீத் ஜோசப் அவருடைய டைரக்ஷன்ல திருஷ்யம் டூக்கெல்லாம் முன்னாடி, டுவெல்த் மேனுக்கெல்லாம் முன்னாடி ராம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. கோவிட் வந்தது, கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வேற ஒரு சின்ன படமா இன்னொன்று ஆரம்பிப்போம்னு சொல்லி அடுத்து ரெண்டு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவரும் அதான் இதுக்கடையில் மோகன்லால் அவருமே அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இப்போ நம்ம அந்த ராம் படத்துக்கான ஷூட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அப்ராட்ல போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ த்ரிஷா அதில் தான் இப்போ கலந்துக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயம் தான். இப்போ பொன்னியின் செல்வன் அவங்க முடிச்சிட்டாங்க. இதுக்கடையில் பிருந்தான ஒரு வெப்சீரிஸ் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரோடுன்னு ஒரு படம் மதுரையில் ஷூட் பண்ணாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்தில் அவங்க அடுத்து கலந்துக்கு போகிறாங்க அப்படின்றதான். ஸோ என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் வந்து இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றனால ஹாலிவுட் ஸ்டன்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபாரினில் போய் ஒரு மலையாள படம் எடுக்கிறாங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அது எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும் அப்படின்றதான். ஸோ இதுக்காக மோலா வந்து அங்கே போயிட்டாரு. சில வீடியோஸ்லாம் அங்கேருந்து ஷூட் பண்ணி நம்ம சில மேக்கிங்லாம் வந்துருது. ஒரு பயங்கரமான ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மோகன்லால் உள்ள இருக்காரு அப்படின்றது தான் விஷயமா இருக்குது. அதனால இப்போ இந்த ராம் படத்துக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லுறது, இந்த ராம் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு லிஜோ ஜோஸ் பெலிசிரி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போறாரு. அது அதில் ஒரு கேங்ஸ்டராக நடிக்க போறாரு மோகன்லால் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இந்த ராம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சது நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவரே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தமிழில் வந்து தீபாவளிக்கு ரெண்டு படம் வருது. அக்டோபர் 21 ஒன்று வந்து பிரின்ஸ், இன்னொன்று வந்து சர்தாரி. ரெண்டு படமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மலையாளத்திலிருந்து ஒரு ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரெண்டு படம் அதே அக்டோபர் 21 ரெண்டு மலையாள படம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம், அது ஒரு படம், இன்னொரு படம் வந்து நிவின் பாலி அதித்தி பாலன், அறிவி அதித்தி பாலன் இருக்காங்களா, அவங்க இண்டிபெண்ட் நடிச்சிருக்க படம் படவெட்டு அப்படின்னு ஒரு படம். இந்த படவெட்டுன்ற படம் ஆல்ரெடி ரெண்டு டேட்லாம் பிளான் பண்ணி அப்புறம் அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் இப்போ தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர் அண்ட் படவெட்டு, இங்கிருந்து பார்த்தோம்னா சர்தார், பிரின்ஸ். ஸோ இது போக வேற என்னென்ன மொழியிலிருந்து என்னென்ன படங்கள்லாம் வருது, ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா மொழியிலேருந்து ஒரு பயங்கரமான காம்படிஷனாக இருக்க போது. ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் இங்கே பேன் இண்டியாவாக எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனால் கூட ஹிந்தியில் ரிலீஸ் ஆன விக்ரம் வேதா வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லா ஒரு சீசனில், அதாவது ஒரு நாளில் எத்தனை நல்ல படங்கள் வந்தாலும் அதை வந்து மக்கள் பார்க்க தவறியதில்லை அப்படின்றது வந்து இந்த நாட்கள் எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு என்னென்ன படங்கள்லாம் வந்து இந்தியன் ரேஸில், இந்தியன் சினிமா ரேஸில் தீபாவளி ஒட்டி ரிலீஸ் ஆக போது என்னென்ன இப்பெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, இல்லை தமிழ் இது ரெண்டு தானா, இல்லை வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் என்ட்ரி ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனுடைய ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர், இந்த ரெண்டு படமே வந்து சோசியல் மீடியாலையும் சரி, அப்புறம் விமர்சன ரீதியாகவும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி, ஒரு நல்ல பெயரையும் புகழையும் வந்து அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அவர் வந்து அடுத்ததான் என்ன படம் இயக்கியிருக்காரு, இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு படத்தை அப்படியே எடுத்து முடிச்சிட்டாரு. சொல்லப்போனால் அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கூட முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் நம்ம ரிலீஸ்க்கு கூட வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கு, ஃபர்கானா, அந்த படத்துடைய பேர் வந்து ஃபர்கானா. ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் வந்து இந்த படத்தில் வந்து முதன்மையான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு பேர் கேட்குறப்பயே இது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்க்குறப்பயே வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணோடைய கெட்டப்பில் தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அதில் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்துருக்காங்க. ஜிதன் ரமேஷ் இருக்காரு, செல்வராகவன் இருக்காருன்றாங்க. ஆமாம், அதுவும் ஜிதன் ரமேஷ்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தே கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ்க்கு அப்புறமா அவர் வந்து இந்த படத்தில் தான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விக்குறியாக கூட இருக்கு. ஏன்னா ஜிதன் ரமேஷ் வந்து நடிக்கிறாரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களே என்னவா இருக்கும்ட்டு. ஸோ விசாரிச்சு பார்த்ததுல வந்து ஒருவேளை ஐஸ்வர்யா ராஜேஷோடைய கணவர் கேரக்டராக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் அஃபீஷியலாக அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. ஜஸ்டின் பிரபாகரன் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இன்னைக்கு கூட அவருடைய திருமணம் வந்து மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் இன்னும் வேற யார் யாரெல்லாம் இருக்கா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் வர நாட்கள்ல கண்டிப்பா மறக்காம சொல்லிடுறோம். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை, பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ்.